வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் குக்கிங் அட்ராசிட்டிஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா நுங்கு பாயாசம் இதை நுங்கு பாசந்தின்னு கூட சொல்லலாம் நமக்கு பாயசமும் பிடிக்கும் நுங்கும் பிடிக்கும் ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நுங்கு நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது தான் இதை தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாயசமாக சாப்பிடும்போது இது ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் ஆகிடுது நுங்கு இங்கிலீஷில் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க பனைமரத்தில் இருந்து கிடைக்கிறதுனால பாம் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இந்த நுங்கு பாயசமுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நுங்கு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க நுங்கு இல நுங்காக இருக்கட்டும் கல் நுங்காக இருந்தால் வேண்டாம் பால் அரை லிட்டர் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் நாலு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சர்க்கரையே நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா மூணையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்பு குங்குமப்பூ குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நாம் எடுத்து வச்ச ஐநூறு மில்லி பாலை சேர்த்துக்கலாம் பால் நல்லா காயணும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை பொங்க விட்டுருங்க நுங்கு பாயசத்துக்கு பாலை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடணும் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கணும் சில்லுன்னு எடுத்த பாயசத்தில் தான் நுங்கை சேர்த்துக்கணும் இப்போது பால் பொங்கினதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப பொங்கி வந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு கரண்டி வச்சு பாலை கலந்து விட்டுட்டே இருங்க பாலில் இருக்க ஆடைகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும் ஐநூறு மில்லி பால் எடுத்திருக்கோம் அது நானூறு மில்லி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் பாயசத்தோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லா இருக்கும் அது நல்லா கொதிக்கட்டும் நானூறு மில்லி ஆகிற அளவுக்கு பால் நல்லாவே குதிச்சிருக்கு இப்போது இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்ததும் அதை நல்லா கலந்து விடுங்க குங்குமப்பூ சேர்த்ததும் பாலோட கலர் லைட்டாக மாறும் இன்னும் கொதிக்க கொதிக்க நல்ல கலர் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல மணமும் வரும் இப்போது இதை நல்லா கலந்ததும் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் நாலு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா சர்க்கரையே இன்னும் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கலந்து விடுங்க கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால அந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போது நறுக்கி வச்சுருந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போது எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் அதையும் கலந்து விட்டுருங்க இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கோங்க இப்போது முந்திரியும் திராட்சையும் இதில் வணக்கிட்டு பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை லைட்டாக வணக்கிடுங்க ரொம்ப நிறம் மாற வேணாம் உடனே ஒரு தட்டுல மாற்றிடலாம் இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்ததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க சில்லுன்னு ஆனதும் இப்போது நுங்கு எடுத்து அதனுடைய தோலை சீவிக்கலாம் தோலோடு சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் பாயசத்துக்கு அது இருக்காது இந்த மாதிரி எல்லா நுங்கையும் தோல் எடுத்து வச்சுக்கோங்க தோல் எடுத்த நுங்கை ஒன்றா கட் பண்ணிக்கலாம் எல்லா நுங்கையும் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா பாதி நுங்கை பீசஸாக வச்சுக்கோங்க பாதி நுங்கை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் பீசஸாக தான் போட்டிருக்கேன் பீசா போடும்போது தான் பாயசத்தை எடுத்து சாப்பிடும்போது நுங்கு இடையிலடையில் வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நுங்கு கட் பண்ணும்போது வர ஜூஸையும் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது இப்போது இந்த கட் பண்ண நுங்கு பீசஸை பாயசத்தில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான எம்மியான நுங்கு பாயாசம் ரெடி இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் பாயசத்தில் க்யூப்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இது கூட முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் சேர்த்துருக்கிறதுனால இடையில இடையில் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குங்கும பூவோட ஃப்ளேவர் நல்லாவே வரும் சம்மர் சீசனில் தாங்க நுங்கு கிடைக்கும் இந்த சம்மர் டைமில் நுங்கு பயன்படுத்தி வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நுங்கு பாயாசம் செஞ்சு பார்த்துருக்கோம் இந்த சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே டெலிஷியஸான நுங்கு பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ